ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீபாதம் தாங்குவது எப்படி, அதிலே செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்று ஒரு கேள்வி. முதலிலே ஸ்ரீபாதம் தாங்குவது என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். எம்பெருமானை பல்லக்கிலோ வாகனத்திலேயோ அடியார்கள் புறப்பாடு சமயத்திலே எழுந்திருள பண்ணுவார்கள். இந்த கைங்கரியத்துக்கு பெயர் ஸ்ரீபாதம் தாங்குவது என்பது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று இப்படி பெருமாளை எழுந்தருள பண்ணுபவர்கள், அவர்களுக்கு பெயர். இந்த ஸ்ரீபாத கைங்கரியம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு கைங்கரியம். எம்பெருமானுக்கு முதல் முதலிலே ஸ்ரீபாதம் தாங்கியாக இருப்பவர் யார் என்று பார்த்தால் கருடாழ்வார்தான். எம்பெருமான் எப்பொழுது எங்கே புறப்பட்டாலும் எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு போகக்கூடியவர் அந்த கருடாழ்வார். அவர்தான் எம்பெருமானுக்கு முக்கியமான வாகனமாக இருக்கிறார். இன்னும் ஸ்ரீபாதம் தாங்குவது என்ற அந்த செயலே நேரே கருடாழ்வாருக்கு பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தன்னுடைய திருக்கைகளிலே எம்பெருமானுடைய திருவடிகள், அதை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இதை வைத்துத்தான் பெருமாளை எழுந்தருள பண்ணக்கூடியவர்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த ஸ்ரீபாத கைங்கரியத்தை பண்ணும் பொழுது நாம் செய்யக்கூடியவை என்ன, முதலில் அதை பார்க்கலாம். முதலிலே நாம் நினைக்க வேண்டியது, எம்பெருமானை எழுந்தருள பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இதை அவனுடைய உகப்புக்காக பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீபாதம் தாங்குதல் என்ற செயலை ஒருவர் தனியாக பண்ணுவதில்லை, ஒரு கோஷ்டியாக பண்ணக்கூடிய கைங்கரியம். நாலு பக்கம் ரெண்டு ரெண்டு அடியார்களோ, நாலு நாலு அடியார்களோ, அது வாகனமா இல்ல தோழிக்கினியானா என்பதை பொறுத்து, இல்ல பல்லக்கா, அதை பொறுத்து எத்தனை அடியார்கள் பெருமாளை எழுந்தருள பண்ணுவார்கள் என்கிற கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே நிலையிலே, ஒரே மனநிலையிலே இருந்து கொண்டு, ஒரே உடல் நிலையிலே இருந்து கொண்டு, அதாவது ஒருவர் தெற்கு பக்கம் போனார்னா மற்றவர்களும் தெற்கு பக்கம் போக வேண்டும், ஒருத்தர் வடக்கு பக்கம் போகிறார்னா மற்றவர்களும் வடக்கு பக்கம் போக வேண்டும், இப்படி ஒத்த மனம் மற்றும் ஒத்த செயல்களை உடையவர்களாக இந்த ஸ்ரீபாதம் தாங்குபவர்கள் இருக்க வேண்டும். இதிலே நாம் அந்த ஸ்ரீபாத கைங்கரியத்தை பண்ணும் பொழுது, இது கருடாழ்வார் பண்ணிய கைங்கரியம், அதை நாம் பண்ணுகிறோம் என்கிற அந்த எண்ணமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கருடாழ்வார் அளவுக்கு நம்மாலே கைங்கரியம் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த கருடாழ்வார் பண்ணினதிலே ஒரு சின்ன பகுதியாவது நாம் பண்ண முயற்சிக்கலாம் என்று நமக்கு தோன்றும். இதெல்லாம் ஸ்ரீபாதம் பண்ணும் பொழுது, ஸ்ரீபாதம் தாங்கும் பொழுது நாம் செய்யக்கூடியவை. அதாவது இதை பண்ணும் பொழுது இதை ஒரு கைங்கரியமாக பண்ண வேண்டும். கைங்கரியம் என்றாலே ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இதை பண்ணுவதே பிரயோஜனம். ஸ்ரீபாதம் தாங்கினா என்ன கிடைச்சது உமக்கு என்றால், பெருமாளை தாங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு இங்கே பிரயோஜனம். ஆக கைங்கரியமாக பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அது எம்பெருமானுடைய உகப்புக்கு, ஏன்னா கைங்கரியம்னாலே எம்பெருமானுடைய உகப்புக்கு பண்ணுவதுதான், அது பகவானுடைய உகப்புக்கு என்ற எண்ணத்தோட பண்ண வேண்டும். மற்ற கைங்கரியபரர்கள், மற்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர்களோட ஒத்து இசைந்து இந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும். இப்ப இதெல்லாம் நாம் ஸ்ரீபாதம் பண்ணும் பொழுது, ஸ்ரீபாதம் தாங்கும் பொழுது செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதவை என்ன? இந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது இது என்னுடைய ஆனந்தத்துக்காக நான் பண்ணுகிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆனந்தத்துக்காக பண்ணுகிறேன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு அழகா நான் பெருமாளை எழுந்துள்ள பண்ணினேன், நான் தான் முன்னாடி வரிசையில முன்னாடி நின்று பண்ணினேன், அப்படி என்ற எண்ணங்கள், படோடாபங்கள், டம்பம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல கைங்கரியம் பண்ணும் பொழுது பெருமாளை மிகவும்
சிரமப்படுத்தக்கூடாது. ஏதோ அங்கும் இங்கும் கொஞ்சம் அசைந்து அசைந்து ஆடி ஆடி எழுந்தருள பண்ணுவது என்று கிரமமாக வைத்திருப்பார்கள். ஒரு ஒரு நடை இருக்கும், அந்த நடையிலே எம்பெருமானை எழுந்தருள பண்ணுவது என்பதெல்லாம் இருக்கும். அந்த கிரமத்துக்கு மேலே நமக்கு சக்தி இருக்கு, நமக்கு சாமர்த்தியம் இருக்குங்கிறதுனால பெருமாளை கண்டபடி குலுக்குவதோ, இந்த வாகனத்தையோ இல்லை தோழிக்கினியானையோ, தோழிக்கினியான்கிறது ஒரு விதமான வாகனம், சின்னதாக சௌகரியமாக இருக்கக்கூடிய வாகனம், அப்படி இதை ரொம்ப குலுக்குவதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனெனில் எம்பெருமான் மிகவும் மென்மையானவன், அவனை நாம் சிரமத்துக்கு ஆளாக்கக்கூடாது. அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது அவனுடைய உகப்புக்கே தவிர ஏன் வந்தோங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது பெருமாளுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல ஸ்ரீபாதம் பண்ணும் பொழுது எச்சில் பண்ணுவது, அதே போல மற்ற அசுத்திகளை கையாலே தொடுவது, ஏதோ ஒரு திருவீதி புறப்பாடு நடந்துட்டுருக்கு, நாம் ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்போ ஏதோ ஒரு பொருள், ஒரு வண்டியோ ஏதோ நிற்கிறது, அதை போய் தொடுவது, அதில் கையை வைப்பது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனெனில் அதில் யார் கை வச்சிருப்பா, என்ன பண்ணியிருப்பா நமக்கு தெரியாது. அதை தொட்டுவிட்டு திரும்பவும் வந்து அந்த பல்லக்கையோ வாகனத்தையோ நாம் தொடுவதுங்கிறது நல்லது கிடையாது. அதே போல் நாம் ஏதோ ஒரு அந்த ஸ்ரீபாதம் தாங்கும் கைங்கரியத்தை பண்ணும் பொழுது யாரோ ஏதோ ஒரு தீர்த்தமோ மோரோ நீர்மோரோ ஏதோ ஒன்று கொடுக்கிறார்கள்னா அதை எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. வாயில படாமல் தான் அந்த பதார்த்தத்தை நாம் உண்ண வேண்டும். ஏன்னா எச்சி பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே நாம் அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு வந்து அந்த பல்லக்கையும் வாகனத்தையும் தொட்டோம் என்றால் அது கிரமமாக இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதே போல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், இந்த ஸ்ரீபாதம் தாங்கும் பொழுது மற்ற கைங்கரியங்களிடத்துல இதே போல நடக்கும். இந்த போட்டி பொறாமையெல்லாம் கூடாது. அவர் இப்படி ஏழை பண்றார், அவர் இப்படி எழுந்தருள பண்ணுகிறார் பெருமாளை, அவர் ரொம்ப வேகமா தூக்கி தூக்கி போடுறார் ஒரு பக்கத்திலிருந்து, நான் அவருக்கு தோளிலே நன்றாக தாக்கும்படி அந்த வாரைன்னு சொல்லுவார்கள், தண்டைன்னு சொல்லுவார்கள், அதை நான் தூக்கி போடுகிறேன், அப்படியெல்லாம் சொல்லுவது, அப்படியெல்லாம் செய்வது மிக மிக பெரிய அபச்சாரமாகும். கைங்கரியம் பண்ணுவது எதுக்கு? எம்பெருமாள் உகப்புக்கு, என்னுடைய வீரத்தை காட்டுவதற்கோ, என்னுடைய தோள் பலத்தை காட்டுவதற்கோ, அதுக்கு இந்த ஸ்ரீபாதம் தாங்குவது இடம் கிடையாது. கைங்கரியத்துக்கு வரும்பொழுது அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணுமே தவிர நம்முடைய பலத்தை காட்டுவதோ நம்முடைய வீரத்தை காட்டுவதோ அங்கே முக்கியமில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு ஒரு சமயங்களில் நல்ல நெடுநாட்கள் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், நல்ல விஷயம் தெரிந்தவர்கள், அவர்கள் கூட சமயத்தில் அவர் முன்னாடி இருந்து அந்த தண்டை தூக்கி போட்டார், அது என் முதுகில் வந்து நல்லா பட்டுது, நான் இப்போ திரும்பி அவருக்கு படுற மாதிரி பண்ணுறேன். என்னதான் நமக்கு பெருமாளுடைய பெருமைகள் தெரிந்திருந்தாலும் அவர் பண்ணும்போது நம்மளால் திருப்பி பண்ணாமல் இருக்க முடியாதே அப்படின்னு ஒரு தடவை ஒரு சுவாமி சொன்னார். ஆனால் அப்படியெல்லாம் நாம் சொன்னோம்னா அப்போ நம்ம கேட்ட விஷயங்கள் மனதிலே பதியவில்லை என்று அர்த்தம். ஆக கண்டிப்பாக அந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாருக்கும் கஷ்டம் இல்லாமல், எல்லாரும் சேர்ந்து அந்த கைங்கரியத்தை நன்றாக பண்ண வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுபோல எப்படி பெருமாளுக்கு நாம் ஸ்ரீபாதம் தாங்குகிறோமோ, பெருமாளை எழுந்தருள பண்ணுகிறோமோ, அதே போல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பிராட்டிமார்கள் இவர்கள் எல்லாரையும் கூட நாம் எழுந்தருள பண்ணுகிறோம். அப்பொழுது இன்னும் சர்வ ஜாகிரதையா இருக்கணும். பெருமாளாவது சர்வசக்தன், இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகள் எம்பெருமானுக்கு இருக்கு. அவன் மிருது பிரகிருதி தான், ரொம்ப மென்மையானவன் தான், இருந்தாலும் எதையும் தாங்கக்கூடியவன் என்கிற அந்த பெருமையும் பகவானுக்கு இருக்கு. ஆனா இப்ப ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பிராட்டிமார்களோ மிகவும் மென்மையானவர்கள், அவர்களை இன்னும் நாம் சர்வ ஜாகிரதையாக எழுந்தருள பண்ண வேண்டும். இங்கே பெருமாளிடத்தில் கூட நாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ கொஞ்சம் ஆசைக்காக கொஞ்சம் வேகமாக குலுக்குகிறார்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினார்கள் என்றால் பெருமாளாவது அதை பொறுத்து கொள்வான், பொறுத்து கொள்ள முடியும் அவனாலே. ஆனால் ஆழ்வாராச்சாரியர்கள் பிராட்டிமார்கள் அவர்களாலேலாம் அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஆகையாலே இன்னும் அவர்களை எழுந்தருள பண்ணும்போது மிக மிக ஜாகிரதையாக
எழுந்தருள பண்ண வேண்டும் என்பது முக்கியம். இனி இது போல பல விஷயங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை இங்கே பகிர்ந்துள்ளேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.